அமெரிக்க தமிழ் வானொலியின் தலைப்புச் செய்திகள். மனிதர்கள் மீது கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து சோதனை. கோவிட் 19 பெருந்தொற்று தொடர்பான பன்னாட்டு செய்திகள். கொரோனா வைரஸ் குறித்து ஆய்வில் ஈடுபட்டிருந்த ஆராய்ச்சியாளர் சுட்டுக்கொலை. அமெரிக்க தமிழ் வானொலியின் இந்த வார உலக செய்திகளை வாசிப்பது விஜய் அழகர், தேவேந்திரன் முருகன் மற்றும் சண்முகப்பிரியா ஜெகநாதன். கொரோனா வைரஸ் குறித்து ஆய்வில் ஈடுபட்டிருந்த ஆராய்ச்சியாளர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அவரை சுட்டவர் தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பிங் லியூ என்னும் அந்த ஆராய்ச்சியாளர் கொரோனா குறித்து பல முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிக்கும் இறுதி கட்டத்தில் இருந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர். பீட்ஸ்பர்க்கில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் அவர் உடல் கிடந்ததாக கூறும் அதிகாரிகள் 1 கிலோமீட்டர் தொலைவில் கார் ஒன்றில் ஹவோ என்னும் நபர் உடல் கிடைத்ததாகவும் கூறுகிறார்கள். ஆராய்ச்சியாளர் பிங் லியூவை சுட்டுவிட்டு பின் ஹாவோவும் தன்னைத்தானே சுட்டு இறந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரித்து வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நாட்டின் எல்லைகளை திறப்பதற்கு இன்னும் வெகு நாட்கள் ஆகும் என நியூசிலாந்தின் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இடையே போக்குவரத்தை தொடங்க சாத்திய கூறுகளை விவாதிக்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் கொரோனா வைரஸ் பரவலின் அனைத்து மூலங்களும் கண்டறியப்பட்டுள்ளதால் அந்த போரில் வென்றுவிட்டதாக ஜெசிந்தா ஆர்டன் அண்மையில் தெரிவித்திருந்தார். அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ பொய் கூறுவதாக சீன அரசு ஊடகம் குற்றஞ்சாட்டியுள்ளது. வூஹானில் உள்ள ஒரு பரிசோதனை கூடத்திலிருந்தே கொரோனா பரவியதாகவும் அதற்கான ஏராளமான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் அவர் கூறியதை அடுத்து சீன ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. கொரோனா நிவாரண தொகை அளித்தால் ஏற்பட்ட பற்றாக்குறையை சமாளிக்க 3 டிரில்லியன் டாலர்கள் கடன் வாங்க இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாரிஸ் அருகே டிசம்பர் 27 நிமோனியா இருப்பதாக சிகிச்சை பெற்ற நபருக்கு உண்மையிலேயே கொரோனா இருந்திருக்கிறது என்கிறார் அந்த நோயாளரின் மருத்துவர் கோஹன். அந்த நபரின் மருத்துவ பரிசோதனை முடிவுகள் இப்பொழுது வெளிவந்துள்ளன. அதில் அவருக்கு கொரோனா இருப்பது உறுதியாகியுள்ளது என்கிறார் மருத்துவர் கோஹன். கொரோனாவை கண்காணிக்க பிரிட்டன் கொண்டு வந்துள்ள புதிய செயலி தனி உரிமையில் தலையிடுவதாக சிலர் கவலை தெரிவித்துள்ளனர். தனி மனித சுதந்திரத்திற்கு நிச்சயம் இந்த செயலி அச்சுறுத்தலானது இல்லை என சுகாதார அமைச்சர் மேட் ஹான்காக் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக இலங்கையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இந்த தகவலை சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அனில் ஜசிங்கே உறுதிப்படுத்தினார். ஐரோப்பிய நாடுகளிலேயே கொரோனா வைரஸால் அதிகமான உயிரிழப்பை சந்தித்த நாடாக பிரிட்டன் உருவெடுத்துள்ளது. இதுவரை அதிகமான உயிரிழப்புகளை சந்தித்த நாடாக இருந்த இத்தாலியில் 29,315 பேர் கோவிட் 19 தொற்றின் காரணமாக உயிரிழந்துள்ளனர். ஆனால் பிரிட்டனில் சமீபத்திய நிலவரப்படி 29,501 பேர் உயிரிழந்துள்ளனர். உலக அளவில் அமெரிக்காவிற்கு அடுத்தபடி அதிகமான உயிரிழப்புகளை சந்தித்த நாடு ஆகியுள்ளது பிரிட்டன். பன்னாட்டு அளவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 36,77,000 கடந்துள்ளதாக ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. பலியானவர்களின் எண்ணிக்கை 2,57,454 குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 12,04,305 உள்ளது. அமெரிக்காவில் இந்நோய் தாக்குதலுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 12,00,000 உள்ளது. பலி எண்ணிக்கையில் அமெரிக்காதான் முதலிடத்தில் உள்ளது. இதுவரை 72,000 பேர் பலியாகியுள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 50,000 நெருங்குகிறது. தற்போதைய நிலவரப்படி 49,391 பேர் கோவிட் 19 தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய சுகாதார அமைச்சகம் காலை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அமெரிக்க அரசு அமைத்திருந்த சிறப்பு குழுவை கலைக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்னும் சில வாரங்களுக்குள் இக்குழு கலைக்கப்படும் என துணை அதிபர் மைக் பென்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். உலகிலேயே அதிகமானவர்கள் கோவிட் 19 தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நாடான அமெரிக்காவில் இதுவரை சுமார் 12,00,000 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
சிங்கப்பூரில் கொரோனா வைரஸ் தொற்றியோரின் எண்ணிக்கை 20,000 கடந்துள்ளது. அங்கு இன்று ஒரே நாளில் 788 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வழக்கம் போல இன்றும் 11 சிங்கப்பூரர்களை தவிர பாதிக்கப்பட்ட அனைவரும் அந்நிய தொழிலாளர்கள் ஆவர். நோய் தொற்றியோரின் மொத்த எண்ணிக்கை 20,198 பதிவாகி உள்ளது என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கிடையே சிங்கப்பூரில் உள்ள அனைவருக்கும் 3வது முறையாக முகக்கவசங்களை வழங்க உள்ளது அந்நாட்டு அரசு. இது முன்பு வழங்கப்பட்ட முகக்கவசங்களை விட மேம்பட்ட மறுபயனீடு செய்யக்கூடிய முகக்கவசங்கள் என அந்நாட்டு வர்த்தக தொழில்துறை அமைச்சர் தெரிவித்ததாக ஊடக செய்தி தெரிவிக்கிறது. இந்த மேம்பட்ட முகக்கவசத்தை அணிவோர் எளிதாக சுவாசிக்க முடியும் என்றும் நோய் தொற்று பரவலை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள அதிரடி திட்டம் நிறைவடையும் வேளையில் இந்த புதிய முகக்கவசங்கள் விநியோகிக்கப்படும் என்றும் சிங்கப்பூர் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கோவிட் பிரச்சினை வலுப்பெற்றுள்ள நிலையில் நாடாளுமன்றமும் வலுவிழந்துள்ளமை முதன்மை சிக்கலாக காணப்படுகிறது. நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பொன்றை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அலரி மாளிகையில் இன்று நடத்தினார். இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் இந்த அலரி மாளிகை கூட்டத்தை புறக்கணித்திருந்தன. அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் கடந்த நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும் கலந்து கொண்டது. கூட்டத்தில் கலந்து கொண்டது மட்டுமின்றி பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அளித்துள்ளது. கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்ட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தன. இந்த வேண்டுகோளுக்கான பதில் இதுவரை எதிர்மறையானதாகவே இருந்து வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அறிக்கையில் தெரிவிக்கிறது. உலகளாவிய தொற்றாக அறிவிக்கப்பட்டுள்ள கொரோனா வைரஸை தடுப்பதற்கான தடுப்பு மருந்தை உருவாக்கும் பணிகள் தற்பொழுது அமெரிக்காவில் தீவிரமடைந்துள்ளன. மனிதர்கள் மீது கொரோனாவுக்கான தடுப்பு மருந்தை சோதித்து பார்க்கும் பணிகள் அங்கு துவங்கியுள்ளன. சியாட்டல் நகரில் செயல்படும் ஆராய்ச்சி நிலையம் ஒன்றில் முதற்கட்டமாக 4 தன்னாவலர்களுக்கு இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக தனியார் செய்தி முகமை தெரிவித்துள்ளது. இந்த தடுப்பு மருந்து கொரோனா வைரஸ் தொற்றை உருவாக்காது, ஆனால் கொரோனா வைரஸின் மரபணு குறியீட்டை பிரதி எடுத்து இந்த புதிய தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்படும் மனிதர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. இந்த தடுப்பு மருந்தும் இதேபோல உலகின் பல்வேறு நாடுகளில் உருவாக்கப்பட்டு வரும் மற்ற தடுப்பு மருந்துகளும் கொரோனா வைரஸை குணப்படுத்துமா என்பதை அறிய இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க தமிழ் வானொலியின் இந்த வார செய்தி தொகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.